கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு பின் மீண்டும் இரவில் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. நாகை, நாகூர், வாஞ்சூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் அங்கு வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. ஒருவார காலமாக வெயில் அடித்திருந்த நிலையில் இரவில் திடீரென மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் அங்கு மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.